நம்ம எனக்கு சிஸ்டர் கிச்சன்ல பால் குழக்கடை செய்ய போறோம். இந்த கொரோனா காலத்துல எல்லாரும் நம்ம வீட்ல இருப்போம். வீட்ல எல்லாரும் சேஃபா வீட்ல இருங்க. நம்ம குழந்தைகளுக்கு வீட்ல உள்ளவங்களுக்கு கடையில எது வாங்கி கொடுக்காம வீட்லயே நம்ம ஈவினிங் டைம்ஸ்ல இந்த குழக்கடை பால் குழக்கடை செய்யலாம். சளி, நெஞ்சு சளி எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லது. அதனால நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கேன். பச்சரிசியில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க எத்தனை பேருக்கு செய்றீங்களோ அதை பொறுத்து மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தக்க உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த உப்பு இந்த மாவு ஒன்று சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி வெதுவது பானை நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சுட வச்சு அந்த தண்ணியை வச்சு தான் அந்த மாவை பிசையணும். அதெல்லாம் நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த தண்ணி வெதுவது பானை தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொடுவேன். இதை பாருங்க, இப்படி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ எவ்வளோ உருண்டை செஞ்சு வச்சுருக்கோம்னு பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து ஒரு நிதானத்தில் தண்ணி சுட வைங்க. தண்ணி சுடுறதுக்கு பாருங்க, இப்படி நல்லா கொதிக்கணும். இப்படி கொதித்த பிறகு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கதான இந்த உருண்டைகளை போடணும். அப்போ தான் அது கரையாது. இதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு இந்த உருண்டைகளை இப்படி ஒன்றுனா இப்படி போடுங்க. நல்லா வேக விடணும். நம்ம இந்த உருண்டைகளை போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்றணும். அங்கே பாருங்கள் அப்படி நல்லா கொதிக்குதுன்னு. கொதித்த அப்புறம் அப்படி மெல்ல இப்படி மைல்டாக இப்படி கிண்டி விடணும். ஒரு துண்டு கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த கொழுக்கட்டைகள் நல்லா வேகணும். பாருங்கள், இப்போ நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. எப்படி வெந்துருச்சுன்னு தெரியும்னா இந்த பாருங்க ஷைனிங்கே அப்படி தெரியும். நம்ம கொழுக்கட்டைகள் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய், ஏலக்காயை நல்லா பொடிச்சு போடுங்க. இப்போ பசும்பால் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இது கூட சேர்க்குறேன் நான். நீங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறீங்களா நாலு பேருக்கு செய்கிறீங்களா அதை பொறுத்து நீங்கள் பாலெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் அன்னைக்கு கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நம்ம அந்த குழக்கலட்டையோட அந்த பாலையும் எடுத்துட்டு சாப்பிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு தக்க நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதிக்கி விடுங்க. பாருங்க, இங்கே பாருங்க நல்லா ஒரு கொதி கொதிக்குதுங்க. பாருங்க கொதிச்சோடனே நம்ம இன்னைக்கு அரை வெள்ளம் அரை சீனி எடுத்திருக்கோம். இங்கே முழுசுமே வெள்ளத்தில் செய்யணாலும் செஞ்சுக்கோங்க. இப்போ வெள்ளத்தை சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்குன்னா இனிப்பு இனி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூட குறைய நம்ம வீட்டில் எவ்வளோ இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கிடுவோன்னா சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டோம். நான் இன்றைக்கி அதை அரது வெள்ளமும் அரது சீனியும் எடுத்திருக்கேன். இது பால் குழக்கடை செய்யும்போது பக்கத்தில் இருந்தே செய்யுங்க. அடுப்பு பொங்கி விழுந்துடக்கூடாது. மெல்ல மெல்ல மைல்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 100 கிராம் வெள்ளமும் ஒரு 50 கிராம் சீனியும் எடுத்திருக்கேன். மீடியத்துலேயே வச்சு செய்யுங்க. பிடிச்சிடாமல் செய்யுங்க. அடுத்து பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. சொல்லுங்கள் பாருங்கள், நம்ம பால் குழக்கடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள் இந்த குழக்கட்டையும் நம்ம ஊற்றிருக்கிற இந்த பால் இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கணும். நம்ம இப்போ ஒரு சேவிங் பாத்திரத்தில் சேவ் பண்ணுவோம். இந்த அருமையான ஹெல்த்தியான இந்த பால் குழக்கட்டையை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். வெள்ளத்தில் இரும்பு சத்து இருக்குது. பச்சரிசி வந்து நெஞ்சு மார்பு செளி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. எல்லோரும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே வெளியிலலாம் எங்கேயும் போக வேண்டாம். இப்படி அருமையான பாயசம் செஞ்சு நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.